Hi friends, na unga Tilaha. Inikku nama enna paaka porom appadina enga thottathila vandu kottavaranga kaachirukku adha parichu inikku na poriyal panna poren. Vaanga paakalam. Mundha naal vandu kaathu mala penjathu. Adanal vandu indha sediyila vandu saanjirchu. Erkkane vandu kambu vachi katti dhaan vachirundhom. Ana saanjichuk appadi irundhom. Kambala thooki potturchu andha alavukku kaathu nalla adichathu. Ippa vandu இதெல்லாம் கட்ட போறாங்க கட்டிட்டு நான் இப்ப பறிக்க போறேன் பறிச்சோம்னா கொஞ்சம் அதுக்கு ஸ்ட்ரெngth கொடுத்த மாதிரி இருக்கும்ல ஏனா கொஞ்சம் weight வந்து குறச்ச மாதிரி இருக்கும் அதனால செடில உள்ள அந்த காயெல்லாம் பறிச்சிரலாம் பாரு இன்னைக்கு கொத்தவரங்காய் பொரியல் பண்ணலாம் பாருங்க செடியெல்லாம் எப்படி சாஞ்சி கிடக்கு ஒரு சிலது நேரா இருக்கு இதெல்லாம் பாருங்க கம்பு எங்கோ போய் கிடக்குது செடி வந்து இப்படி சாஞ்சிருச்சு இந்த செடியில பாருங்க இது வந்து பூ பூ விட்டு பாருங்க பிஞ்சு இதுல எல்லாம் குட்டி குட்டி பிஞ்சா இருக்கு இதெல்லாம் பிஞ்சா இருக்கு அதுக்கு கீழ வந்து பாருங்க இதெல்லாம் காய் விளைஞ்சது இந்த செடியில வந்து நிறைய பிஞ்சு தான் இருக்கு இன்னும் உள்ள நிறைய செடி இருக்கு இங்க பாருங்க இதெல்லாம் நல்லா விளைஞ்சிருக்கு பாருங்க परीचरल परीकरणना इप्ली अभी उड़चाले वड़ो इत पांग इत मोटो सेतकूड़ा इतमी वाय परीकर இப்பெல்லாத்தையும் பறிச்சு எடுத்துறலாம் எல்லாத்தையும் பறிச்சிட்டு நான் மொத்தமா உங்களுக்கு எவ்வளவு காய் வந்து இன்னைக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கறத காட்றேன் இது ஏற்கனவே பாத்துறோம் பீக்கங்கா பீக்கங்கா வந்து இப்ப நிறைய பூ தான் வச்சிருக்கு பூலாம் உதிருது காய் அளவா வந்து இல்ல பறிச்சிரலாம் இத பறிடா அப்படி இழுத்தா செடியோட வந்துருண்டா தாங்க ஏ काय रखले पापा चापड़ बिंगला आटम बनो पापा चापड़ बिंगला ये भी चापड़ बिंगे अंक पत्ते चलेंगे अप्पा पत्ते चलेंगे अप्पा अप्पा अंदर कंगे ये भी चापड़ बिंगे आप भी चापड़ बिंगला अप्पा की तो एक फोटो को एक पोस कुड़ेंगे अंक पारंग अप्पा पारंग पोस कुड़ तूक मुड़ी पापा वाले तूक मुड़िया நீங்க வாங்கி வாங்கி போடுங்க தூக்க வேண்டாம் அங்கே இருக்கட்டும் வாங்கி வாங்கி போடுங்க என்ன அம்மா அடுத்து காய் பறிச்சு தரேன் இந்தாங்க பாருங்க எவ்வளவு காய் கிடைச்சிருக்குன்னு கிட்டத்தட்ட இதுவே 1 கிலோ காய் இருக்கும் அடியில வரைக்கும் இருக்கு இவ்ளோ பெரிய வாளி 1 கிலோ காய் எடுத்துறோம் இத போய் நம்ம வந்து பொரியல் பண்ணலாம் இந்த பக்கம் வந்து
வெண்டைக்காயும் கொத்தவரங்காயும் போட்டுருக்கோம். இதை நான் கவனிக்கல, காய் ஆனால் நிறைய விட்டுருந்துருக்கு. இதில் நிறைய வெண்டைக்காயும் இருக்கு. இந்த வெண்டைக்காயை பறிச்சு ஒரு நாள் வந்து புளிக்குழம்பு வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு வெண்டைக்காய் இருக்கு, நிறையவே வரும். இப்போ இதில் உள்ள காயெல்லாம் பறிச்சிடலாம். ஏற்கனவே அந்த செடியில் இருக்க காயவே ஒரு கிலோ பறிச்சிட்டேன். இப்போ இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு செடி தான் இருக்கும், அதனால ரொம்ப காய் கிடைக்காது நம்மளுக்கு. இப்போ சீனரி காயை வந்து எப்படி உடைக்கலாம்னா, இந்த முனையையும் இந்த கார்னரையும் வந்து உடைச்சி போட்டுடலாம். போட்டுருங்க. இப்போ இதில் வந்து நார் வரும், அதை வந்து உடைச்சி எடுக்கணும். பாருங்க, இந்த மாதிரி குட்டி குட்டியாக உடைக்க உடைக்க நார் வரும். பாருங்க, இந்த நார் எடுத்துடணும். இப்படிதான் உடைச்சி எடுக்கணும். அப்பதான் வந்து சாப்பிடும்போது அந்த நார் வந்து ஒரு மாதிரி இருக்கும். நார் எடுத்துட்டீங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் உடைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு ஒரு கிலோ கிட்ட கொத்தவரங்காய் கிடச்சிச்சு. நான் ஒரு கிலோவும் இன்னைக்கு வைக்க போறது கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வைக்க போறேன். அரை கிலோ மட்டும் இன்னைக்கு எடுத்துக்கலாம். சீனரிக்காவை கட் பண்ணிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உப்பு போட்டு இதை வேக வைக்க போகிறேன். கொத்தவரங்காய் பொரிக்கிறதுக்கு இப்போ ஒரு வடைச்சட்டியில் 2 டேபிள்ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன். நான் இதில் 1/2 ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு வந்து நல்லா வெடிக்கட்டும். கடுகு உடைஞ்சது, இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதும் கொத்தவரங்காய் வந்து வாய்வு, அதனால வந்து நான் கொஞ்சமா பூண்டு வந்து நச்சு சேர்த்திருக்கேன். பூண்டு லைட்டா சவக்கவும் நம்ம வந்து, நான் சின்ன வெங்காயத்தை 1 கப் அளவுக்கு வெட்டி வச்சிருக்கேன், அதை நான் சேர்த்துக்க போறேன். சின்ன வெங்காயம் சேர்த்தீங்கன்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இது வாயு இருக்கிறதுனால யாரும் சேர்க்காம விட்டுடுறாங்க மேக்ஸிமம். இதில் வந்து நிறைய நன்மைகள் இருக்கு, வாயு மட்டும் கிடையாது. அது மட்டும்தான் இதில் வந்து டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. இதில் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து நல்ல ஜீரணம் ஆகிறதுக்கு உதவுது. நம்ம உடம்புல உள்ள நார் சத்து வந்து அதிகரிக்கிறது வந்து ஹெல்ப் பண்ணுது. நாச்சு தயாரிச்சு உடல்ல இருக்கிற வந்து அந்த கழிவு இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் வெளியேற்று. இதன் பிரெக்னன்ட் லேடி இருக்காங்கல்ல, அவங்க வந்து இத எடுத்துக்கலாம். ஏன்னா இதுல வந்து போலிக் அமிலம் வந்து இதுல இருக்கு, அதனால அவங்க சேர்த்துக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்கும் உடம்புக்கு. அப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா, இதுல இருக்க கால்சியம் இருக்குல்ல, அந்த கால்சியம் வந்து எலும்புகள்ல வளர்ச்சிக்கு நல்லா உதவுது. சர்க்கரை நோயாளிக்கு இதுல ஒரு மருத்துவ குணம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த கொத்தவரங்காய் இருக்குல்ல, அந்த கொத்தவரங்காயோட விதை, அந்த விதைய பவுடர் பண்ணி நம்ம அதை சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா சர்க்கரை நோயை வந்து குணப்படுத்துது. சரிங்களா, உடல் எடையை குறைக்கிறவங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த கொத்தவரங்காய எடுத்துக்கோங்க. நீங்க டயட்ல நிறைய பேர் மெயின்டைன் பண்ணுவீங்க, இப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்க கொத்தவரங்காய சேர்த்துக்கோங்க. இத வந்து சீனிய அவரைக்காய் அப்படிங்கறது இன்னொரு பேர் இருக்கு. ஊர் பக்கம் பாத்தீங்க அப்படின்னா சீனிய அவரைக்காய் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். இது நல்லா வதங்கிருச்சு. இப்ப வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற இந்த சீனிய அவரைக்காய் இதை சேர்த்துக்கலாம். இதுல இன்னொன்று அப்படின்னா மலச்சிக்கல், அதை வந்து சரி பண்ணி கொடுக்கும் இந்த கொத்தவரங்காய். எவ்வளோ நன்மைகள் இருக்கு பாத்தீங்களா. இது நம்ம வந்து சாப்பிடாம நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறோம், ஏன்னா இது வாய்வு அப்படின்னு நினைச்சிட்டு. நீங்க பூண்டு சேர்த்துக்கோங்க, அதுவே உங்களுக்கு அந்த வாய்வுக்கான எல்லா இதையும் சரி பண்ணி கொடுக்கும். மற்றபடி இதை ரெகுலரா எல்லாரும் சாப்பிடுங்க. வாரத்தில் ஒரு முறையாவது இந்த கொத்தவரங்காய சாப்பிட்டு பாருங்க. எங்க வீட்டுல செடி பாத்தீங்களா, கிட்டத்தட்ட 3 அடிக்கு மேல வளர்ந்துருச்சு. இதோட வளர்ச்சி 3 to 4 அடி வரைக்கும் இருக்கும் நான் படிச்சேன். இது பாத்தீங்க அப்படின்னா, நம்ம மண்ணுல இருக்கிற நைட்ரஜன் வந்து அதிகரிக்கிறது, அதனால மண்ணு வந்து நல்லா வளமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
நான் படிச்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்களுக்கு நான் அந்த கொத்தவரங்காய் பத்தி சொல்லிருக்கேன். உங்களுக்கு இத தவிர்த்து வேற ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படினா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. என்ன நானே தெரிஞ்சப்பா இல்லையா? இப்போ இதல்ல நான் வந்து உப்பு போட்டு தான் வேக வச்சிருக்கேன். நான் உப்பு பத்தலனா இதுக்கு மேல கூட கொஞ்சம் நீங்க போட்டுக்கோங்க. எனக்கு உப்பு கரெக்டா இருக்கு. அதனால நான் உப்பு சேர்க்கல. இது லைட்டா இப்ப வேகட்டும். நல்லா வெந்திருச்சு. குக்கர்ல வச்சு நான் ரெண்டு விசில் தான் விட்டேன். நல்லா வெந்திருச்சு. ஏனா இது வந்து பிஞ்சு காய் இல்லையா? அது ரொம்ப முத்தலா இல்லாம கரெக்டான ஸ்டேஜ்ல பறிச்சிட்டோம். அதனால காய் வந்து நல்லா இருந்ததனால சீக்கிரமா ரெண்டு விசில்லயே வெந்திருச்சு. இப்போ இதுக்கு மேல நம்ம வந்து தேங்காய் துருவல் சேர்க்க போறோம். அந்த தேங்காய் துருவல் வந்து வெறும் தேங்காய் மட்டும் அரைச்சு போடுறது இல்ல. அதுக்கு வந்து நான் கொஞ்சம் காரம் இதெல்லாம் சேர்த்து பண்ண போறேன். வாங்க அதை எப்படி பண்ணலாம் இப்போ நான் காட்டுறேன். இப்போ தேங்காய் துருவல் பண்றதுக்கு நான் வந்து கொஞ்சமா தேங்காய் எடுத்துக்கேன். இதோட பாத்தீங்க அப்படினா அரை ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்க போறேன். அப்புறம் பாத்தீங்க அப்படினா கொஞ்சமா ஒரு கால் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்க போறேன். வத்தல் போட்டு தாளிப்பாங்க. நம்ம இன்னைக்கு வந்து இந்த தேங்காய் இதெல்லாம் வந்து கொரகொரப்பா அரைச்சுக்கணும். இதெல்லாம் சேர்த்து தேய்ப்போம். இது ஒரு டேஸ்ட், தனி டேஸ்ட் தான். சோ இதெல்லாம் வந்து கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் வந்து நம்ம வந்து கொரகொரப்பா அரைச்சு எடுத்தாச்சு. இத வந்து அந்த சீனி வரிக்காயில சேர்த்துறலாம். இப்போ அந்த சீனி வரிக்காயில நம்ம வந்து அரைச்ச அந்த தேங்காய் துருவல சேர்த்துறலாம். சேர்த்துட்டு இத நல்லா mix பண்ணிரலாம். இத mix பண்ணி ஒரு 1 நிமிஷம் வந்து இருந்தா போதும். அதுக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம். தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் வேக விடாதீங்க. அந்த சீரகம் அந்த மிளகாய் தூள் அதெல்லாம் வந்து இந்த சீனி வரிக்காயில வந்து இறங்கணும் அப்படிங்கறதுக்காக தான் 1 நிமிஷம் கூட நான் வதக்க சொல்றேன். அப்படி இல்லன்னா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வெறும் தேங்காய் மட்டும் நான் துருவற போறேன். வத்தல் போட்டு தாளிக்கலாம். வத்தல் போட்டு தாளிக்க போறேன் அப்படினா வெறும் தேங்காய் மட்டும் துருவி போடுங்க. அது அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் ஃபைனலா மேல வந்து தேங்காய் மட்டும் லைட்டா துருவி கலரி விட்டுக்கோங்க. பாருங்க பாக்குறதுக்கு எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. நம்மளோட கொத்தவரங்கா பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து அடுப்பு ஆஃப் பண்ண போறேன். நீங்க எல்லாரும் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.